Hello oh. அலாம் வணக்கம் தலைமுறக்கத்து சவுதி வாழ் மன்ற நண்பர் ஒன்று கேள்வி சவுதி அரேபியாவிலேருந்து ஒர்க் விசாவில் எக்ஸிட் என்ட்ரீ இல்லை வெக்கேஷனுக்கு ஊருக்கு போயிட்டு திரும்பி வராத நபர்கள் குரூப் உள்ள நபர்கள் இப்போ விசிட் விசாலேயோ இல்லை உமரா விசாலையோ வரலாமா இல்லை ஏதாவது பிரச்சனை இருக்கா ஸ்டாம்பிக் பண்ணுறதுலையோ இல்லை இமிக்ரேஷனே ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி கேக்கிறாங்க ஒர்க் விசாவில் எக்ஸிட்ரியன்டில் இக்காமா ஹோல்டர்ஸ் வந்து எக்ஸிட்ரியன்ட்டில் போயிட்டு வராமல் இருக்க ஆட்கள் குரூப்பான ஆட்கள் வந்து ஆப்சண்ட் ஃப்ரம் ஒர்க்குன்னு இருக்கும் அந்த மாதிரி ஸ்டேட்டஸில் உள்ள ஆட்களுக்கு வந்து அடுத்த ஒர்க் தான் வர முடியாது அவங்களுக்கு மற்றபடி ஒர்க் விசா இல்லாமல் விசிட் விசாலையோ ஃபேமிலி விசிட் விஷாலேயோ இல்லை உம்ரா விசாலையோ ஹஜ் விசாலையோ வரத்துக்கு எந்த ஒரு தடையும் இல்லை அதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அவங்கள இங்கே வேறு எந்த ஒரு பிரச்சனையிலும் இது பண்ண மாட்டாங்க செக் செக் பண்ண மாட்டாங்க இமிக்ரேஷன்லையும் எந்த பிரச்சனையும் இருக்காது உங்களுக்கு ஸோ தாராளமாக விசிட் விசாலியோ இல்லை உம்ரா விசாலியோ ஹஜ் விசாலியோ அந்த மாதிரி உள்ள நபர்கள் வரலாம் ஒன்றும் ப்ராப்ளமும் இருக்காது அஸ்லாம் வலைக்கம் அந்த தலைவர் காத்து அஸ்லாம் வலைக்கம் ரொம்ப சவுதி வாழ் தமிழ் மன்ற நண்பர் ஒரு கேள்வி சவுதி அரேபியாவில் நான் இப்போது என்னுடைய ஃபேமிலி வந்து ஊருக்கு போயிருக்கு இப்ப நான் இங்கே இருக்கிறேன் என்னுடைய கேமரா எக்ஸ்பீரியாச்சு இப்போ அவங்களுடைய எக்ஸிட் என்ட்ரி எக்ஸ்டெண்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ உங்களுடைய எக்காம எக்ஸ்பைரி ஆகிடுச்சுன்னா அவங்களுடைய எக்காமாவும் எக்ஸ்பைரி ஆகிடும் ஸோ அதனால் எக்ஸிட் என்ட்ரி எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஸ்டேட்டஸ் காட்டாது அவங்களுடைய இக்காமாவை எக்ஸ்டெண்ட் பண்ணால் மட்டும்தான் எக்ஸிட் என்ட்ரி எக்ஸ்டெண்ட் ஆகும் இப்போ ஃபேமிலியோட எக்காம எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா உங்களுடைய எக்காமையும் சேர்த்து தான் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஆகணும் அதற்கான லெவி ஃபீஸு எல்லாமே கட்டிவிட்டு நீங்கள் கம்பனிக்கிட்ட சொல்லி எக் ரெனியூவல் ரெனிவல் பண்ண சொல்லுங்கள் அதுக்கப்புறம் எக்ஸிட் என்ட்ரியை எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லுங்கள் எக்ஸிட் இன்ட்ரி நீங்களே எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம் அமௌண்ட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு ரெக்கோர்ட் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்களே அங்கேருந்தே எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம் அவுட்ஸைட் த கிங்டம் இருந்தாலும் இக்காமா ரெனியுவல் ஆகும் எக்ஸிட் என்ட்ரியும் எக்ஸ்டெண்ட் ஆகும் ஸோ எக்ஸ்பீரி ஆகிறதுக்கு முன்னாடி எக்ஸிட் என்ட்ரி எக்ஸ்பைர் ஆகிறதுக்கு முன்னாடி இக்காம எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ப்ராசஸ் எல்லாமே பண்ணிடுங்க பண்ணால் தான் உங்களுக்கு எக்ஸிட் வாரண்டி எக்ஸ்டென்ஷன் ரொம்ப ஸ்மூத்தா முடியும் ஓகே சில அவளுக்கு நான் தலைவர் இருக்காது அலாம் வலைக்கிறான் தலைவர் கத்துக்கு சவுதி தமிழ் மன்ற நண்பர் ஒன்று கேள்வி சவுதி அரேபியாவில் இப்போ இக்காமாவில் இருக்கிறேன் ஃபேமிலியில் ஃபேமிலியோடு இருக்கிறேன் இப்போ ஃபர்தராக வெக்கேஷன் போயிட்டு திரும்ப வரும் இப்போ ஊரில் வந்து ரிட்டன் ட்ராவலுக்கு முன்னாடி ஏதாவது கோயிலில் போயிட்டு மொட்டை அடிச்சுட்டு வர்றதுனால ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை மொட்டை அடிச்சுட்டு வர்றதுனால இமிகிரேஷனில் ப்ராப்ளம்லாம் எதுவும் கிடையாது மோஸ்ட்லி உங்களுடைய ரெகாகினேஷன்ஸ் எல்லாமே ஃபிங்கர் ஸ்கேனிங் ஐ ஸ்கேனிங் தான் ஊரில் மோஸ்ட்லி ஏர்போர்ட்ஸில் ஐ ஸ்கேனிங் பண்ணுவாங்க இங்கே வந்து ஃபிங்கர் ஸ்கேனிங் தான் ஸோ ஃபிங்கரிங்கில் பிரச்சனை ஃபிங்கர் பிரிண்டில் பிரச்சனை இருக்கும்போது தான் ஜவசத்தில் போவாங்க அங்கே உள்ள ஃபார்மாலிட்டிஸ் சில ஃபார்மாலிட்டிஸ் வேறு பயோமெட்ரிக்கு ரெக்காக்னேஷன் மூலமாக ப்ராசஸ் பண்ணுவாங்க ஸோ மற்றபடி மொட்டை அடித்தாலோ இல்லை வேற ஏதாவது இது பண்ணாலோ இங்கேயே உம்ரா ஹஜ்ஜிக்குள்ள நபர்கள் நிறைய பேர் மொட்டை அடிச்சிட்டு தான் ஊருக்கு போகிறாங்க திரும்ப அதே நேரம் அங்கேருந்து மொட்டை அடிச்சுட்டு நிறைய பேர் வர்றாங்க ஸோ அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது புது விசாரில் வர்றவங்களும் இன்னும் மொட்டை அடிச்சுட்டு வர்றதுனால எதாவது ப்ராப்ளம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது ஸோ மொட்டை அடிக்கிறனால மோஸ்ட்லி எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது மற்றபடி ஃபிங்கரிங் தான் ஃபிங்கரிங்கில் தான் இது பண்ணுவாங்க ஸோ சவுதியில் இமிகிரேஷனில் எந்த பிரச்சனையும் வராது ஓகே ஸ்டலாம் வலைக்கிரம் ரொம்ப தலைவர் ஸ்லாம் வலைக்கம் தொலைபிரகத்துக்கு சவுதிவாழ் தமிழ்மன்ற நண்பர் ஒரு கேள்வி குரூப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் ஆப்சன்ட் ஃப்ரம் ஒர்க்னு இருக்கக்கூடிய நபர்கள் வேறு ஸ்பான்சர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் செய்ய இயலுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க குரூப்பில் இருக்கிறதுனால வேறு ஸ்பான்சர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் செய்ய இயலுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க அந்த குரூப்பை கேன்சல் பண்ணிவிட்டு தான் ட்ரான்ஸ்ஃபர் செய்ய முடியும் குரூப்பில் இருந்துக்கிட்டே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் குரூப்பில் ஆப்சன்ட் ஃப்ரம் ஒர்க்குன்னு இருந்துச்சுன்னா அந்த கேஸை டிஸ்கனெக்ட் பண்ணாமல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முடியாது தான் நினைக்கிறேன் அதில் ஏதாவது தகவல் இருந்துச்சுன்னா அப்டேட் பண்ணுறேன் பட் அதை கேன்சல் பண்ணிவிட்டு அந்த குரூப்பை கேன்சல் பண்ணிவிட்டு தான் நம்மளால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் குரூப்பை வந்து கேன்சல் பண்ணுறதுக்கான ப்ரோ என்னென்ன வழிவகைகள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே நம்ம ஒரு தெளிவான ஆடியோக்கள் நம்ம சவுதிவால் தமிழ் மன்றத்தில் போட்டிருக்கோம் தெரியாத நபர்கள் அந்த ஆடியோக்களை நீங்கள் முன்கூட்டியே போய் கேட்டுங்க ஃபர்தராக வந்து அந்த குரூபு கஃபிலே எடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இருபது நாட்களுக்குள்ளே தான் எடுக்க முடியும் அதுக்கு மேலே உள்ளதுலாம் ரொம்ப சிரமமான விஷயங்கள் ஸோ குரூப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் ஊருக்கு போகணும் ஃபைனல் எக்ஸிட் போகணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்கன்னா நம்ம வந்து இந்தியன் எம்பசியில் ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கணும் இல்லை தர்கில் எக்ஸிட் மூலமாக தான் போக முடியும் ஸ்பான்சர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுலாம் இப்போதைக்கு உள்ள சுச்சுவேஷனில் அது முடியாத காரியங்கள் தான் அதில் ஏதாவது தகவல்கள் அப்டேட் பண்ணுற

உங்களுடைய இக்காம எக்ஸ்பெரிக்கு எக்ஸ்பெரி ஆறது இல்லாட்டி எக்ஸ்பெரி நியர்பையில் இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை உங்கள் இக்காம எக்ஸ்பெரி ஆனாலுமே விசிட் விசாவில் உள்ளவங்க தாராளமாக சவுதி அரேபியாவுக்குள்ளே வரலாம் ஏன்னா அவங்களுக்குள்ள விசிட் விசா லீகலில் தான் இருக்குது வேலியில் தான் இருக்குது அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அவங்களுடைய விசிட் விசா மட்டும்தான் செக் பண்ணுவாங்க ஸோ அவங்க தாராளமாக சவுதி அரேபியாவுக்குள்ளே வரலாம் மூணு மாதம் ஸ்டே பண்ணலாம் எந்த பிரச்சனையும் இல்லை அதே மாதிரி அவங்க வெளியே போய்ட்டும் வரலாம் மூணு மாதத்துக்கு அப்புறம் அவங்க வெளியே போய்ட்டு திரும்ப சவுதி அரேபியாவுக்குள்ளே வரலாம் அவங்க ஸ்டாம்ப்டு பேஜில் விசா வேலிட் அன்டில் அந்த டேட் வந்து வேலில் இருக்கிற வரைக்கும் அவங்களும் வெளியே போய்ட்டு உள்ளே வரலாம் எந்த ப்ராப்ளம் இல்லை உங்களுடைய இக்காமல் எக்ஸ்பெரி ஸ்டேட்டஸ் இஷ்யூஸ் வந்து உங்களுக்கு தான் ஓகேங்களா அவங்களுக்கு ரெனியூவல் சமயத்தில் ஆன்லைனில் ஏதாவது ரெனியூவல் பண்ணுறீங்கன்னா மட்டும்தான் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய இக்காம வேலிட் இல்லை அப்படிங்கிறதுக்கு காரணம் காட்டி ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதுவும் சில சமயம் தான் ஸோ மோஸ்ட்லி வெளியே போயிட்டு உள்ள வர சுச்சுவேஷன் தான் இப்போதைக்கு இருக்குது ஸோ அதனால் அவங்களுக்கு எந்த விதமான ரெனியூவல் சமயத்துலேயும் எந்த ப்ராப்ளமும் இல்லை மற்றபடி உங்களுடைய லீகல் ஸ்டேட்டஸை நீங்கள் கம்பெனிக்கிட்ட சொல்லி கிளியர் பண்ணிக்கங்க ஃபஸ்ட்டு ரெனியூவல் பண்ண சொல்லுங்கள் இருந்தாலும் ஓகே மற்றபடி இப்போதைக்கு நேரடியாக அவங்க சவுதி அரேபி இந்திய சவுதி அரேபியாவுக்கு இந்தியாவில் வந்து வரதுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை தாராளமாக வரலாம் இமிகிரேஷனில் எந்த பிரச்சனையும் வராது ஓகே ஸைக்கில் அவர் தலைவர் இருக்காது